இளையராஜாவின் குரு ஜி கே வெங்கடேஷ். திரை இசையமைப்பாளராக வாய்ப்பு தேடி அலைந்த இளையராஜா ஒரு கட்டத்தில் இசையமைப்பாளரான ஜி கே வெங்கடேஷ் கிட்ட உதவியாளராக சேர்ந்தார். உங்களில் பலருக்கு ஜி கே வெங்கடேஷ்னா யார் என்று தெரியாது. இவர் 60 மற்றும் 70களில் பிரபல இசையமைப்பாளராக இருந்தவர். சிறந்த வீணை கலைஞரும் கூட. சில படங்களில் நடித்துள்ளார். குறிப்பாக மோகன் நடித்த மெல்ல திறந்தது கதவு படத்தில் மோகனின் தந்தையாக இவர் நடித்திருப்பார். கடந்த 1993 தனது 66வது வயதில் மறைந்தார். இவர் இறந்த கண்ணீர் அஞ்சலி செய்தியோடு இளையராஜா இசையமைத்த சத்யவான் படத்தின் டைட்டில் கார்டு வரும். இளையராஜா இவர் மீது அளவு கடந்த மரியாதை வைத்தவர். அதேபோல் தனது சிஷியரான இளையராஜா மீது அதிக பிரியம் உள்ளவர் ஜி கே வெங்கடேஷ். இவர் பல படங்களுக்கு இசையமைத்திருந்தாலும் தனது சிஷியரான இளையராஜா கொடிகட்டி பறந்த 80களில் அப்போதைய பிரபலமான இயக்குனரும் எந்த படத்தை தொட்டாலும் கனமான கதையுடன் வெற்றியை கொடுத்தவருமான கே ரங்கராஜை இயக்குனராக போட்டு கிராமத்து மின்னல் என்ற படத்தை தயாரித்தார். கே ரங்கராஜ் மோகன் காம்பினேஷனில் வந்த படங்கள், அதில் வந்த பாடல்கள் எல்லாம் தாறுமாறாய் வேற லெவலில் இருந்தன. அந்த ரங்கராஜ் முதன் முதலில் ராமராஜனுடன் இணைந்த இந்த படத்திலும் பாடல்கள் தாறுமாறாய் இருந்தன. இளையராஜா, மோகன் மற்றும் ராமராஜன் இருவருக்குமே சூப்பரான பாடல்களை கொடுத்தவர். அதுவும் தன் குரு ஜி கே வெங்கடேஷ் தயாரித்த படம் என்றால் விடுவாரா? பாடல்களை பிரித்து மேய்ந்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும்.